கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக நின்று சென்ற பயணியர் ரயில்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக நிறுத்தப்படுவது இல்லை என்று பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். கோவை நாகர்கோவில், திருச்சி பாலக்காடு ஆகிய இரு பயணிகள் ரயில்கள் கடந்த 25 ஆண்டுகளாக சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றிச் சென்றன. அந்த இரண்டு ரயில்களையும் பயன்படுத்தி பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் திருப்பூர் பனியன் கம்பெனிகளுக்கும் பயணித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக இரண்டு ரயில்களும் சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் நிற்பது இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் சிங்காநல்லூர், இருகூர் பயணிகள் அனைவரும் பீளமேடு ரயில் நிலையத்திற்கு வந்து ரயில் ஏறிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். இதனால் காலை நேரத்தில் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக சேலம் கோட்ட அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எங்கு முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் சென்று வருவது தங்கள் வாழ்வாதாரமாக இருக்கும் நிலையில் ரயில்கள் சிங்காநல்லூரில் நின்று செல்ல அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்க திருப்பூர் வேலைக்கு போறோங்க. சிங்காநல்லூர் இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம். வண்டி இப்போ சிங்காநல்லூர் வராதனால எங்களுக்கு இங்க வந்து ஏறி டெய்லி சிரமமா இருக்கு. பீளமேடு வந்து ஏறிட்டு இருக்கோம். அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். இன்னும் 3 பஸ் மாறி வரணும். அதனால கொஞ்சம் ரொம்பவே சிரமமா இருக்கு. அப்புறம் சாயந்தரம் டைமிங்மே ரொம்ப சிரமமா இருக்கு. டெய்லியுமே 4:30 மணிக்கு வர முடியாது இல்லையா? 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா 6:30 வரைக்கும். ரொம்ப லேட் ஆகுது டைமிங். நிறுத்தினாங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு வர்றதில்ல. இருகூர் சிங்காநல்லூர் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வீட்லயே இருக்காங்க, இல்ல வெளியில எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த ட்ரெயினும் அங்கே நிக்கிறது இல்ல. இது சம்பந்தமா பல முறை எல்லா பக்கம் கோரிக்கை வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஃபீட்பேக்கும் கிடையாது. கேட்டால் பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்தையும் பண்ணித்தரல. ஆனால் எவ்ரி டைம் நாங்கள்லாம் அங்கேருந்து இங்கே பீளமேடு வந்து போகிறது வந்து ரொம்ப சிரமம். சிங்காநல்லூரில் சீசன் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் 650 சீசன் டிக்கெட் ஹோல்டர் இருக்கிறாங்க. இருகூரில் மட்டும் 100-125 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் பேருந்தில் ஏறி வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 35 நிமிஷத்தில் வந்துட்டு இருந்தது 2 மணி நேரம் பண்ணி மிகவும் இழப்பு ஏற்பட்டிருக்குது. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பீளமேட்லேருந்து இப்போது நாகர்கோவில் வண்டியும் கேன்சல் பண்ணிட்டாங்க, சேலம் வண்டியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு வண்டிகளையும் உடனே இயக்கத்திற்கு உண்டான முயற்சி எடுத்து எங்களுக்கு ஆவணம் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.